அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் 35 முக்கிய மாதிரி வினாவிடைகள். தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் நம்ம பார்க்கலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கேண்மை அப்படின்னா நட்பு, உறவு, தோழமை எல்லாமே வரும். இந்த பிரிவு அப்படிங்கிறது வராது இதில், சரிங்களா? தான் பொருந்தாத இணை. சுரதா இயற்றிய நூல்களுள் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லாதது அமுதும் தேனும், துறைமுகம், தேன்மழை, இது எல்லாமே சுரதாவுடன் இல்லை. தமிழ்ச்சிட்டு இதை வந்து கிடையாது. ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாத தொடரை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நிலம், காற்று, வானம், மலை, இதில் வந்து பொருந்தாதாக இருக்குது மலை அப்படிங்கிறது. அதனால் அதுதான் வந்து பொருந்தாது. ஒருமை எதிர்ச்சொல் தருக. பன்மை. பசி இன்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி. டெய்ரி ஃபார்ம், சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்திருக்க டெய்ரி ஃபார்ம், பால் பண்ணை. நைட்டிங் என்னும் நைட்டிங் என்னும் சொல்லுக்குரிய சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்தெடுத்துக. பின்னுதல், சரியான கூற்றை தேர்ந்தெடுத்தெழுதுக. பஞ்ச பாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது, அந்த ஒற்றை மேற்கோள் குறி வரணும். செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. கவிதா நேற்று வந்தால் என்பது எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். செயற்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தெழுதுக. உரை அமுதாவால் படிக்கப்பட்டது. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. செல்வி நேற்று வருவித்தாள். பிறவினை வாக்கியம் செல்வி நேற்று வருவித்தாள். கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிகன்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வணைந்தான். நல்லா பாருங்கள், கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வணைந்தான். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக. டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக. இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். பிழையற்ற தொடரை எழுதுக. செழியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வந்தான். சென்னை என்ற நகரம், வாக்கிய பிழை இன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை என்னும் நகரம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடுகின்றது. முன்னீர் வழக்கம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆறப்போடுதல், தொடர் கூறும் பொருள் தெளிக. ஆறப்போடுதல் அப்படின்னா தாமதித்தல். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கரை அப்படின்னா அழுக்கு. கரை அப்படின்னா அழுக்கு. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். விடைக்கேற்ற வினா. விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்தல். மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா அறியா வினா. நம் அறியா வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? விடைக்கேற்ற வினா. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகின்றார். தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார்? பொருந்தா சொல்லை கண்டறிக. சிங்காரம் அப்படின்னா விகாரம் அப்படிங்கிறது தவறு. சிங்காரம் அப்படிங்கிறது விகாரம் என்கிறது தவறு. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக.
மொழி முதலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வினா? ஏவல் வினா. ஏவல் வினா. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா கொழல் வினா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாமே கொழல் வினா. அனைவருக்கும் நன்றி.